படத்தினுடைய கடைசி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சார்னா ஒரு ஹீரோப்பை இப்படி விழுக முடியுமா அப்படிங்கிறத லாஜிக்கலாக யாருக்குமே யோசிக்க தோணும். என்ன காரணம்னா, இந்த ஒரு அடிங்கிறது அன்னைக்கு அடிக்கல, முன்னாடி இருந்து ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க, அதை அப்படியே கொண்டு வந்திருக்கீங்க. அப்புறம் டூ குட் ஆக்டர்ஸ் லைக் விஜயநாதன் சேதுனாலாம் யூ கேன் கிரியேட் மேஜிக். லைக் எங்களை பொறுத்த வரைக்குங்க, 3 மணி நேரம் நாங்கள் போய் உட்காடுறோம், 200 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போகிறோம், 400 ரூபாய்க்கு படம் கொடுக்குறீங்க, தட் இஸ் வி ஆர் வெரி ஹாப்பி வித் தட். கிட்ட வந்தோடனே அந்த கூப்பிட்டு அந்த வாட்சி ஒரு மாதிரியே மண்டைகள் ஓடிட்டுருக்கான். அவனை காலையில் அந்த எலெக்ஷன் ட்ரெஸ் வந்து குத்தி போட்டுருது, அவ்வளோதான் விஷயமே ஒரு மண்டையில் இருக்கிறது. அப்படியே உள்ளே போய் அந்த கேரக்டராகவே இருக்குன்னு பார்ப்பார். நீங்கள் எல்லா சீன்லையும் அந்த ஸ்கோர் பண்ணுற அந்த மூமெண்ட்லாம் பார்ப்பார். ஒரு சாதாரணமாக சொல்கிறேன், நீங்கள் இப்போ சொன்ன இந்த மொத்த விஷயத்தையுமே அந்த படத்தில் அவனுக்குள்ளே நிறைய ஓடிட்டுருக்கு, பட் ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டேன்றாருன்னு சொல்கிறது வந்து ஒரு சீனில் தான் வச்சுருப்பேன். உள்ளுக்குள்ளே 1008 இது இருக்கும். பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன அந்த அசோசியேஷனுடைய லீடராக வருவோமா இல்லையாங்கிற எமோஷன்ஸ் இருக்கும். அந்த கட்டலில் போய் படுத்து நீங்கள் எங்கடா தண்ணி அடிக்கலாம் நாசமாக போங்கடான்னு சொல்லிட்டு படுத்துக்குவார். ஸோ இது டோட்டலாக ஒரு கேரக்டர் வந்து எமோஷனலாக காட்டுறது வேறு, டோட்டலாக எமோஷனல் இல்லாமல் காட்டுறது வேறு, உள்ளுக்குள்ளே இருந்தாலும் ஹவு இட்ஸ் பாசிபிள். எங்களை பொறுத்த வரைக்குங்க, 3 மணி நேரம் நாங்கள் போய் உட்காடுறோம், 200 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போகிறோம், 400 ரூபாய்க்கு படம் கொடுக்குறீங்க, தட் இஸ் வி ஆர் வெரி ஹாப்பி வித் தட். ஏன்னா அந்த படம் பார்த்துட்டு வரும்போது இட் ஷுட் பி மீனிங்ஃபுல், இட்ஸ் அன் என்டர்டைன்மெண்ட் ஃபார் மீ அண்ட் சம்திங் ஐ லேர்ன் ஃப்ரம் தட், தட் இஸ் டிஃப்ரெண்ட்டுங்க. பட் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டருடைய எமோஷன்ஸை நீங்கள் அப்படியே ஓவர்ட்டாக வெளிப்படுத்தக்கூடிய இதாக இருந்தாலும், இன்னொரு இடத்துல ஒரு கேரக்டருக்குள்ளே 1008 எமோஷன்ஸ் உள்ளே ஓடிட்டு இருந்தாலும் அப்படியே பிளண்ட்டான ஒரு ப்ரெசன்டேஷன். இப்போது மாஸ்டர் படத்தில் பார்த்தீங்கன்னா, சேதுபதி பார்த்திங்கன்னா அவர் அந்த சின்ன வயசில் அவமானப்படுவார், தேவையில்லாமல் யூஸ் பண்ணிஷ், அங்கே உள்ளே போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவார். அந்த செவுத்தில் அடித்து அடித்து படத்தினுடைய கடைசி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடித்தார்னா ஒரு ஹீரோப்பை இப்படி விழுக முடியுமா அப்படிங்கிறத லாஜிக்கலாக யாருக்குமே யோசிக்க தோணும். என்ன காரணம்னா, இந்த ஒரு அடிங்கிறது அன்னைக்கு அடிக்கல, முன்னாடி ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க, அதை அப்படியே கொண்டு வந்திருக்கீங்க. அப்புறம் எங்கேயுமே ஒரு இடத்துல மூஞ்சில் எமோஷன்ஸே பார்க்க முடியாது அந்த படத்தில். அதாவது ஒரு பிளண்ட் ஆனால் உள்ளுக்குள்ளே 1008 இது இருக்கும். பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன அந்த அசோசியேஷனுடைய லீடராக வருவோமா இல்லையாங்கிற எமோஷன்ஸ் இருக்கும். அந்த கட்டலில் போய் படுத்து நீங்கள் எங்கடா தண்ணி அடிக்கலாம் நாசமாக போங்கடான்னு சொல்லிட்டு படுத்துக்குவார். ஸோ இது டோட்டலாக ஒரு கேரக்டர் வந்து எமோஷனலாக காட்டுறது வேறு, டோட்டலாக எமோஷனல் இல்லாமல் காட்டுறது வேறு, உள்ளுக்குள்ளே இருந்தாலும் ஹவு இட்ஸ் பாசிபிள். அகெயின் இட்ஸ் அ கொலாபரேஷன் ஆஃப் போத் டைரக்டர் அண்ட் தி ஆக்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சேதுனா மாதிரி ஒரு ஆக்டர் கிட்ட இருக்கும்போது ஹி ஆப்வியஸ்லி கெட் இன் சைட் த கேரக்டர். அப்படியே உள்ளே போய் அந்த கேரக்டராகவே இருக்குன்னு பார்ப்பார். நீங்கள் எல்லா சீன்லேயும் அந்த ஸ்கோர் பண்ணுற அந்த மூமெண்ட்லாம் பார்ப்பார். ஒரு சாதாரணமாக சொல்கிறேன், நீங்கள் இப்போ சொன்ன இந்த மொத்த விஷயத்தையுமே அந்த படத்தில் அவனுக்குள்ளே நிறைய ஓடிட்டுருக்கு, பட் ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டேன்றாருன்னு சொல்கிறது வந்து ஒரு சீனில் தான் வச்சுருப்பேன். எங்கன்னா அந்த பாட்டு ஓடிட்டுருக்கும் அந்த புலக்கட்டு வர பரவாயில்ல. அப்போ உட்காந்துருக்கும்போது கிட்ட வந்தோடனே அந்த கூப்பிட்டு அந்த வாட்சி ஒரு மாதிரியே மண்டைகள் ஓடிட்டுருக்கான். அவனை காலையில் அந்த எலெக்ஷன் ட்ரெஸ் வந்து குத்தி போட்டுருது, அவ்வளோதான் விஷயமே ஒரு மண்டையில் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி என்ன என்ன நடந்துகிட்ருக்கு, முன்னே சுற்றி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க, பிரியாணின்னு போயிட்டுருக்கு, எலெக்ஷன் ரிசல்ட் அதெல்லாம் தாண்டி புதுசாக இவங்க மண்டைகள் எனக்கு ஓடிட்டுருக்கு, அதனால் அவன் குத்தி போட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் விஷயமா இருந்தது. அதை அந்த சின்ன வயசில் காட்டினதுலேருந்து எண்டு வரைக்கும் வேறு எங்கேயுமே வெளிப்படுத்திருக்கவே மாட்டார். அந்த ஒரே ஒரு இடம் போதும் தான் தோணுச்சு, மீதி எல்லாமே ஈ கேன் கன்வே. அண்ட் அதான் வென் யூ கெட் டூ குட் ஆக்டர்ஸ் லைக் விஜயநாதன் சேதுனாலாம் யூ கேன் கிரியேட் மேஜிக். லைக் எல்லாருமே ஐ எம் பிளஸ்ட் டு ஒர்க் வித் ஆல் த சூப்பர் ஸ்டார்ஸ் ஆல்ரெடி ஒர்க் வித்.